Thank you.
அவருக்கு தந்தையுள்ளார். ஒரு அப்பா ஆனவர் தன்னுடைய சோகத்தையும் துக்கத்தையும் வெளியிலே காட்டிக் கொள்ள மாட்டார். எந்த ஒரு நிலையிலும் தனது பிள்ளைகளின் முன்னாலோ அல்லது தனது மனைவியின் முன்னாலோ எந்த ஒரு நிலையிலும் தனது சோகத்தை பிள்ளைகளின் முன்னே காட்டிக் கொள்ள மாட்டார். ஒரு குழந்தை தவழ தொடங்கும் போது அக்குழந்தை விழும் நொடியில் அதனை ஏந்தி கொள்ளும் உள்ளமே அம்மாவின் உள்ளம். ஆனால் அப்பாவின் உள்ளமானது அவ்வாறு அல்ல.
கணபதி ஜெய நமா, ஓ நந்தா கணபதி ஜெய நமா, ஓ அக்னி கணபதி ஜெய நமா, ஓ புத்தி கணபதி ஜெய நமா, ஓ நடன கணபதி ஜெய நமா, ஓ ஸ்ரீமா கணாதிபதி ஜெய நமோ நமஹ. கடலுக்கு நான் செய்ய
Bye.
அவனுடைய
குற்றக்காரர்களையும் மகிழ்விப்பதற்காக கவிதை எழுதுவதற்கு, காவியம் சமைப்பதற்கு, நாடகம் செய்வதற்கு, இப்படியெல்லாம் பல பேர் அவர்களை சந்தோஷப்படுத்துவதற்கு அந்த நாட்டிலே இருப்பது, அந்த அரச சபையிலே அவர்களும் ஒரு அங்கமாக விளங்குவது நிச்சயமாக ஒன்று, கட்டாயம் இல்லை. எனவே ஒரு அரசனுடைய சபையிலே இப்படி விளங்குகின்ற போது அதற்குள்ளே வேறு இடத்தில் இருந்து புலவர்கள் வருவார்கள், தங்கள் புலமையை காட்டுவார்கள். காட்டி அந்த அரசனிடமிருந்து செல்வங்களையும் பாராட்டுகளையும் பற்றி செல்வார்கள். இப்படி ஒரு சில பேர் இருப்பார்கள். இன்னொரு பக்கமாக பார்க்க போனால் சில பேர் வாத விவாதம் செய்வதற்காக வருவார்கள். சில கவிஞர்கள் தங்களுடைய கவிப்புலத்தை காட்டுவதற்காக, கவிப்புலமையை காட்டுவதற்காக அந்த கடிதத்தை காட்டுவதற்கு அந்த அரச சபைக்கு வருவார்கள். எப்படி முன்னறிவித்தல் கொடுத்து, அரசனே உன்னுடைய அரண்மனைக்கு இப்படி அறிவிலே மேம்பட்ட இத்தனை ராஜ்யங்களிலே இருக்கின்ற கவிப்பெருமகன்களை எல்லாம் வென்ற, தன்னுடைய கவி புலமையினால் வென்ற இந்நாள் உன்னுடைய நாட்டுக்கு வரப்போகிறார். உன்னுடைய நாட்டிலே இருக்கிற கவிஞர்களையும் புலவர்களையும் அவர் வெல்ல போகிறார். அதற்கு ஒரு குறிப்பிட்ட நாள் கொடுப்பார்கள், அந்த நாளுக்கு அவர் வெல்ல. இப்படி இருக்கின்ற போது ஒரு மகனுடைய நாட்டிலே பெரிய ஒரு கடித்தனமான மன்னன் கவிதர் கவிஞரோ புலவரோ கிடையாது. ஏதோ அந்த நாட்டுக்கு தன்னுடைய அரசனை மகிழ்வித்து அவையிலே வருகின்ற வருவாயை பெற்று தன்னுடைய வயது வளர்க்கின்ற பெரிய திறமான கவிஞன் கிடையாது. அப்படிப்பட்ட ஒரு கவிஞன் தான் அங்கே இருந்தான் புலவர். எனவே இங்கே அரசனுக்கு அறிவுறுத்தல் வந்தவுடன் அரசன் என்ன செய்தான், அங்கே இருக்கின்ற தன்னுடைய நாட்டிலே இருக்கின்ற அனைத்து புலவர்களையும் அழைத்து, நாளைக்கு போய் ஒரு மகா மேதாவி ஒருவர் வரப்போல, புலவர் புலமை பெற்றவர், எனவே அவரை நாங்கள் எங்களுடைய புலவர்கள் அவரை வெல்ல வேண்டும், சும்மா இருக்காமல் இந்த ஒரு கட்டாயம் போட்டு, எப்படி அந்த புலவரை வென்றால் வென்றால்தான் யாராவது ஒரு புலவராவது எங்களுடைய நாட்டிலே அந்த புலவரை வெல்ல வேண்டும், வென்றால்தான் எங்களுடைய நாட்டிலே வசிக்கலாம், இல்லை என்றால் அவர் நாடு கடத்தப்படுவார். இப்படி அரசன் கட்டளை என்றதுக்கு காரணம் என்ன, அந்த புலவர் என்ன சொன்னார், அரசன் சொல்லிய உன்னுடைய புலவர்களை எல்லாம் நான் வென்றால் உன்னுடைய நாடு எனக்கு அடிமையாக வேண்டும் என்று கேட்டிருந்தார். எனவே வேறு வழி இல்லை, நாட்டை கொடுப்பதற்கு எந்த அரசனும் சம்மதமில்லை, நாட்டை மட்டுமா அந்த இருக்கிற சீட்டையே கொடுக்க மாட்டார்கள். பள்ளிக்கூடத்தில் நீங்க எல்லாரும் போனா நேச கவிதை எடுத்து வச்சிருக்கீங்க, அது பொதுப்படையா எல்லா மாணவர்களுக்கும் கொடுப்பதுதான் அந்த நேச கதை. அது எங்களை சொத்து அல்ல, எங்களை தான் சொத்து, ஆனால் எங்களுடைய சொத்து, என்னுடைய சொத்து அல்ல. அது பொதுவான எல்லா மாணவர்களுக்கும் உரிய சொத்து. நானும் சின்ன வயசுல அப்படித்தான் ஒரு மேசையும் கதிரையையும் பார்த்து வச்சிருப்பேன், அதைத்தான் முட்டை வச்சுட்டு இருப்பேன். இந்த பரீட்சை நடக்கின்ற நாட்களில் எல்லாம் இந்த மேச கதையெல்லாம் மாறி போயிருப்பான். பிறகு என்ன கஷ்டப்பட்டாலும் அதை எங்கேயாவது தேடி தெரிஞ்சு எந்த கோல்ல இருந்தாலும் அதை தூக்கி கொண்டு வந்து
அப்படி கிட்டத்தட்ட ஒரு 4 வருஷம் ஒரு மேசையையும் கதிரையையும் காப்பாற்றி வைத்திருந்தவன் என்னுடைய பேரழி வச்சு என்ன பிரச்சனைனா எழுதின பேரை நான் நாகரத்துல தேவ நாகரிகே எழுதி வச்சேன். அதனால அதை ஒருத்தர் மாற்ற முடியவில்லை. அது அப்படியே இருந்தது 4 வருடங்கள். சரியாக 4 வருடங்கள் அந்த மேசையையும் கதிரையையும் நான் காப்பாற்றி வைத்திருந்தேன். இது பெருமையான விஷயம் அல்ல. அப்படி ஒரு எண்ணம், ஏனென்றால் எங்களுக்கு பிறப்பில் இருந்து இது நான் தான் தலைமை வகிக்க வேண்டும், நான் தான் சொல்லிக் கொடுக்க வேண்டும். பல பேர் இருக்கிறார்கள் என்னிடம் வந்து, பல பேர் சொல்லுவார்கள் தன்னுடைய வீர பிரதாபங்களை எல்லாம் என்னிடம் சொல்லிக் கொள்வார்கள். நான் ஒவ்வொரு சிரிச்சு கொண்டிருக்கிறது எப்போ இருக்கா நான் சிரிச்சு கொண்டிருக்கிறோம் அப்ப தெரிய வேண்டியதான். உண்மையிலேயே எங்களுடைய வீரப்பிரதாபம் முடிந்திருக்கிறது, எங்களுடைய வீரப்பிரதாபம் முடிந்திருக்கிறது. எப்போது 40 வயசை ஒருவன் தாங்கி விடுகின்றானோ அதற்கு பிறகு அவன் தன்னுடைய வீரப்பிரதாபங்களை சொல்லுவதிலே எந்த விதமான பிரயோஜனமும் கிடையாது. அதற்கு பிறகு குழந்தைகளுடைய வீரப்பிரதாபங்களை நாங்கள் நசிப்பவர்களாக ஆதர வேண்டும். எங்களுடைய குழந்தைகள் மட்டுமல்ல இளைஞர்களுடைய செயற்பாடுகளை எல்லாம் ரசித்து அதை புகழ்பவர்களாக இருக்க வேண்டும். உண்மையிலேயே அதுதான் எங்களுக்கு தேவையான ஒரு விடயம். இன்றைய காலகட்டத்தில் நாங்கள் அப்படி அல்ல. நான் தான் 40 வயசு ஆகிவிட்டது, 40 வயசை தாங்கி விட்டோம் என்றாலும் பழைய இப்ப இந்த பூஜனர்கள் அந்த காலத்துல 108 கூட்டம் நூற்றெட்டு கூட்டம் மங்களவாத்தியம் வருது. நூற்றெட்டு கூட்டம் மங்களவாத்தியம் வரும். அப்ப ஒரு நாள் சொல்லுகிறது உங்களா என்ன பாட்டு வாசிக்கிறாரு விளங்க. அப்படித்தான் அந்த காலத்துல இருந்திருக்கிறார். வயது செய்து பெரியவர்கள் வயது முடிந்தவர்கள் கோவித்துக் கொள்ளாதீர்கள், கோவித்தாலும் அழித்து விடாதீர்கள், அழித்தாலும் ஏசி விடாதீர்கள். எப்பொழுதுமே அந்த நாளிலே என்றே நாங்கள் எங்களுடைய வாழ்க்கையை செலவழித்துக் கொண்டிருக்கின்றோம். ஆனால் இந்த ஆலயத்திலே இந்த நாளிலே என்று ஒரு விடயத்தை இன்றைய மதியம் எல்லோரும் பார்ப்பதற்காக நடத்தி நிரூபித்திருக்கிறார்கள். அது ஒரு சிறப்பு. எனவே இப்படி அரசனுக்கு அந்த அரசாட்சி எப்படி நாடு தன்னுடைய நாடு தன்னுடைய கையை விட்டு போய்விடும் என்கின்ற எண்ணம், தான் தான் அரசனாக இருக்க வேண்டும். எனவே நாட்டை கேட்கிறானே அந்த கவிஞன் புலவன் கொடுக்க முடியுமா? எனவே சட்டம் வைத்தான். என்ன வருகின்ற புலவரை எங்களுடைய நாட்டிலே இருக்கின்ற புலவர்கள் வென்றாக வேண்டும். தங்களுடைய வாத விவாத திறமையினாலே, தங்களுடைய கவி புலமையினாலே, தங்களுடைய கல்வி திறனினாலே அவரை வெல்ல வேண்டும் என்று கட்டளையிட்டார். அப்படி வெல்லாதவர்களை நாடு கடத்துவோம் என்றும் சொல்லிவிட்டார். எனவே இதற்குள்ளே இருக்கிற ஒரு கவிஞர் அவர்தான் அந்த நாட்டுக்கே தலைமை புலவராக இருந்தார். தலைமை புலவர். எனவே எல்லாம் அந்த நாட்டில் இருக்கிற புலவர் எல்லாம் போய் அந்த புலவருக்கு தான் போய் முறையிட்டு இப்படி ஒருத்தர் வாரான் எங்களுடைய அரசர் சொல்லி இருக்கிறார். வாரன் பெரிய பெரிய புத்தகங்கள் எல்லாம் படித்தவன், அவனுக்கு தெரியாத புஸ்தகமே கிடையாதானே, அவர் வாசிக்காத புத்தகமே கிடையாதானே, எந்த புஸ்தகத்திலிருந்து என்ன கேள்வி கேட்டாலும் பதில் சொல்லி விடுவாராமே என்னென்று இவரை நாங்கள் ஜெயிக்க போகின்றோம் என்று அவரிடம் கேட்க, அந்த மனுஷன் பாவம் ஏற்கனவே என்னிடம் தான் பெறக்கூடாமல் பயந்து கொண்டிருந்த மனிதன் போயிட்டார். ஏற்கனவே வெளி நிதிக்கு போகிறது அவர் கேட்டோடய பயந்து கொடுத்து போற நிலைமையில இருக்கும் அந்த மனுஷன். எனவே அவரிடம் போய் இவற்றை சொன்னவுடன் அவருக்கு வேறு யாருமே கிடைக்கவில்லை. உடல்
காமாட்சி. அதாவது தேவியே காமாட்சியே, காமாட்சி என்பாரே, இந்த இப்படி ஒருத்தன் வந்திருக்கான், அவனை வெல்லுவதற்குரிய அறிவை எனக்கு தான் சொல்லி அழுது அந்த காமாட்சி என்பாளுடைய திருப்பொற்பாளர் கவலத்திலேயே தூங்கிவிட்டார். அடுத்த நாள் புலவர் வந்துட்ட அரசர் கூப்பிட்டு விட்டுருக்கான் அந்த தலைமை புலவர். பயந்து பயந்து இவரும் அங்கே போகிறார். போகின்ற வழியிலே ஒரு வேறு யாருமே இல்லை, எருமை மாடு வேப்பை மேற்கின்ற ஒரு பையன் அந்த எருமை மாட்டுக்கு மேலே ஏறி இருந்து கொண்டு கையிலே எள்ளு செடியையும் அந்த மாட்டை கட்டுகின்ற கயிற்றையும் எருமை மாட்டை கட்டுற கயிற்றை அந்த எள்ளு செடிக்கு மேலே சுற்றி கொண்டு கையில கொண்டு போறான். இவர் பயந்து பயந்து போறது அவனையும் பார்த்து கொண்டு போற. என்ன நம்பி இதுல கையில வச்சிருக்கன்னு கேட்டார். அவன் உடனே பதில் சொன்னான், திலகாஷ்டம் ரிஷபந்தனம். திலகாஷ்டம் என்றால் எழுச்செடி, மகிஷபந்தனம் என்றால் என்ன? எருமை மாடை கட்டுகின்ற, மகிஷம் என்றால் எருமை மாடு, எருமை மாடை கட்டுகின்ற கயிறு. எனவே திலகாஷ்டம் மகிஷபந்தனம் என்று கூறினார். இவருக்கு புதிதாக இருந்தது, என்ன இது திலகாஷ்டம் மகிஷபந்தனம் அங்கே காட்டு என்ற சொன்னான். அவன் படிப்பொழிவே இல்லாதவன், எருமை மாடு மேய்ப்பவன். ஐயா இது எருமை மாடு கட்டுற கயிறு, இது எள்ளுச்செடி, எனவே எள்ளுச்செடியை சுற்றி நான் இந்த கயிற்றை வைத்திருக்கிறேன். அவ்வளவுதான். சரி அப்பாரே, உடனே அவருக்கு ஒரு பொருள் தட்டிய இந்த வரப்போற புலவர் எப்படிப்பட்ட புலவர்? எல்லாவற்றையுமே கற்றவர், அறிந்தவர், அவர் படிக்காத புஸ்தகமே ஒன்றும் இல்லை என்பதுதான். சரி என்று தன்னுடைய அந்த அரண்மனைக்கு இந்த புலவர் செல்லுகிறார். செல்லுகின்ற போது அங்கே அரச சபையிலே அரசன் இருக்கின்றான். வரும் எங்களுடைய உம்மோடு விவாதம் செய்யக்கூடிய புலவர் வந்துவிட்டார், எங்களுடைய நாட்டு புலவர், எனவே நீங்கள் விவாதம் செய்யலாம். உடனேயே இந்த புலவர் சொன்னார், அந்த நாட்டு அந்த நாட்டை சேர்ந்த அரசனுடைய அந்த ஆட்சிக்கு உட்படுத்தப்பட்ட புலவர், அரசே வேறு ஒன்றும் தேவையில்லை, இவர் படிக்காத புஸ்தகமே இல்லை என்று சொன்னாரே, நான் ஒரு புஸ்தகத்தினுடைய பேரை சொல்லுகின்றேன், அதை இவர் பார்த்ததாகவோ படித்ததாகவோ சொன்னால் போதும், அந்த க்ஷணமே நான் இவருடைய அறிமை ஆகிவிடுகிறேன், என்னை நீங்கள் இந்த நாட்டை விட்டு கடக்கலாம் என்று கூறிவிட்டு அங்கிருந்த சிறுவர்களுடைய காதிலே ஓடுகின்றார். ரகசியமாக எழுச்செடியையும் கயிற்றையும் ஒரு பல்லப்பிலே வைத்து மூடிக்கொண்டு துந்துபி வாத்தியம் முழங்க அந்த இடத்துக்கு கொண்டாடினார். இந்த துந்துபி வாத்தியம் என்றால், துந்துபி என்பது சங்கினுடைய ஒரு வகை, அந்த சங்கு வாசிக்கப்படுகின்ற தன்மையை துந்துபி என்று சொல்லுவார்கள். துந்துபி என்கின்ற வாத்தியமும் இருக்கின்றது. சங்கினுடைய வால் பகுதியிலே பெரிய ஒரு மகரம் போன்ற அமைப்பு இருக்கின்றது, அதற்குள்ளே துவாரம் இருக்கின்றது. அந்த சங்கை முழங்குகின்ற போது அதனுடைய சத்தம் மிகவும் பெரிதாக கேட்கும், அதைத்தான் துந்துபி என்று சொல்லுவார். எனவே இவ்வாறான வாத்தியங்கள் முழங்க அங்கே பள்ளத்திலே என்ன வருகின்றது என்றால், வெறுவன எள்ளுச்செடியும் எருமாட்ட கற்ற கயிறும் வருகிறது. இந்த புலவருக்கு இப்ப வைத்திய புரிய கருகிறது, என்னடா இது, இப்பொழுது ஒரு புஸ்தகத்தை எவனும் கொண்டதாகவோ கண்டதாகவோ எனக்கு தெரியவில்லை, பார்ப்போம் இவர்கள் என்ன பெயர் சொல்றாங்க, எனக்கு தெரியாமலா இருக்க போது. அவ்வளவு ஆனவர் கொண்டு போய் வைத்தவுடன் அதை தன்னுடைய புலவர் வரிசையோடு போய்
சுற்றி வந்து விழுந்து வணங்கினார் இந்த புலவர், அந்த நாட்டு புலவர். இந்த வயிற்றுக்க புலிய கிடைச்ச புலவருக்கு இன்னும் பயமா பேசுது. என்றால் இவ்வளவு மரியாதை கொடுக்கிறான் விழுந்து கும்புறான். தூந்துபி வாக்கியத்தோட வந்து சேர்ந்தது. என்ன பெயரை சொல்ல போறான் என்ற பயம் இவருக்கு இன்னும் மூடி. உடனே அரசன் கேட்கிறான், இது என்ன புஸ்தகம், எனக்கு தெரியாமல் நீ இங்கே வைத்திருக்கிறாயே இந்த நாட்டிலே, இந்த புஸ்தகத்தினுடைய பெயரை சொல்லி. உடனே சொன்னான், திலகாஷ்ட மகிஷவந்தனம் என்கின்ற புஸ்தகம். திலகாஷ்ட மகிஷவந்தனமா, அப்படி ஒரு புஸ்தகம் நான் கேள்விப்பட்டதே இல்லையே என்றார். உடனே இந்த எருமை மாடு மேய்க்கின்ற சிறுவனையும் இந்த புலவர் அழைத்து சென்றிருந்தார். இந்த எருமை மாடு மேய்க்கிறவனுக்கே இந்த புஸ்தகத்தை தெரியும், நீங்கள் வேறு. அப்படியா, உங்களை அரசன் கேட்கிறான், என்னப்பா அவனுக்கு தெரியுமா? ஆம் அரசு, திலகாஷ்ட மகிஷவந்தனத்தை பற்றி எனக்கு தெரியும், நான் முற்றாக அறிந்திருக்கிறேன். உடனே இந்த கவி புலவர் அறிஞர் தன்னுடைய ஆணவ வளம் நீங்க பெற்று அந்த அரசர்களிடம் மன்னிப்பு கோரி என்னுடைய நானே இந்த நாட்டுக்கு அடிமை என்று எழுதி சாசனம் கொடுத்து விட்டு சென்றிருந்தார். ஆனால் இந்த புஸ்தகத்தை காட்ட சொல்லியோ என்ன, அவ்வளவு தூரத்துக்கு அவருக்கு அந்த ஏமாற்ற நாங்கள் அதிலே வெற்றி அடையவில்லையே என்கின்ற அந்த தோல்வியினுடைய வழிபாடு எங்களை வேறு ஒன்றையும் சிந்திக்க வைத்தார். எனவே அந்த தோல்வியோடே அவர் போய்விட்டார். உடனே அரசன் கேட்கிறான், இது என்னப்பா புஸ்தகம், எனக்கு தெரியாத ஒரு புஸ்தகம், இதை காட்ட முடியாதா, காட்டு பார்ப்போம் என்றார். உடனே அந்த புலவர் போய் உள்ளுக்கையிலிருந்து எழுச்செடியையும் எருமை மாடு கட்டிருக்கிற கையிலையும் தூக்கி காட்டினார். உடனே அரசன் கேட்டான், இதுதான் புஸ்தகம் இல்லை, எழுச்செடி அது திலகாஷ்டம், அதை கட்டு அதாவது எருமை மாட்டை கட்டுகின்ற கயிறு மகிஷவந்தனம், எனவே அதை ரெண்டையும் சேர்த்து நான் திலகாஷ்ட மகிஷவந்தனம் என்று கூறினேன். உடனே அரசர் கோபித்தார், இப்படி ஒரு புலவனை ஒரு அறிஞனை ஏமாற்றி நீ அனுப்பலாமா, இது தவறல்லவா என்று. உடனே அதற்கு அந்த புலவன் சொன்னான், அரசே அவன் ஆணவத்தோடு வந்திருந்தான், அன்போடு வந்திருப்பவனாக இருந்தால் நான் என்னுடைய தலையை கொடுக்கவும் தயாராக இருந்திருக்கேன், ஆணவத்தோடு எவன் வந்தாலும் அவனை ஏமாற்றலாம் என்கின்ற சாஸ்திரம் தர்மசாஸ்திரத்திலே இருக்கின்றது. எனவேதான் ஆணவத்தோடு ஒரு கடைக்கு போய் நான் ஒரு சாமான் வாங்கினாலும் நாங்கள் ஏமாற்றப்படுவோம். ஏன்னா அந்த பாவத்துக்கு இந்த பாவம் சமன. அதே போல எந்த இடத்திலும் நாங்கள் ஆணவம் என்பது மிகுதி அடைவதற்கு இருக்கக்கூடாது. எப்படியும் மனிதனாக பிறந்த எங்களுக்கெல்லாம் ஆணவம் இருக்கும். எனவே அந்த ஆணவத்தை கட்டுப்படுத்துவது எப்படி என்றால், அதற்குத்தான் ஆலயத்தை செய்கிறார்கள். அந்த ஆலயத்திலே இருக்கின்ற சிவாச்சாரியர்களை குருமார்களை அவர்கள் படித்திருந்தாலும் சரி படிக்க அவையும் திலகாஷ்ட மகிஷவந்தனங்களாக எத்தனையோ பேர் இருப்பார்கள். எத்தனையோ பேருக்கு கோயில் பூஜை மட்டும்தான் தெரியும் என்கின்ற தன்மை இருக்குது. அவர்கள் பள்ளிக்கூட படிப்பு என்பது படித்திருக்க முடியாது. ஏனென்றால் சிறு வயதிலேயே தந்தை இறந்து விடுவார். தந்தை இறந்தால் பள்ளிக்கூடம் போக முடியாது. எனவே இந்த ஆலயத்துக்குள்ளே வந்து விடுவார்கள். பள்ளிக்கூட படிப்பு தெரியாது, மந்திரங்களை மட்டும் படித்துக் கொண்டு ஆலய பூஜைகளை செய்வார்கள். அப்படி பூஜை செய்கின்ற போது அவர்களும் பாடசாலையினுடைய கல்வி அறிவும் ஆற்றலும் இல்லாதவர்களாக இருந்தாலும் கூட ஒன்று மட்டும் உண்மை, அவர்களும் திலகாஷ்ட மகிஷவந்தனர்களாகத்தான் இருக்கின்றார்கள். பெரிய புலவர்களை எல்லாம், பெரிய வித்வான்களை எல்லாம் அவர்கள் வந்து ஆசிகள் வாங்கி செல்லக்கூடிய தகுதியை அடைந்து விடுகிறார்கள் என்றால் அதுதான்
எனவேதான் ஏனிந்த ஆதாரங்கள் எல்லாம் ஆலயத்திலே நியமித்து அவர்களுடைய பாலகாலங்களை தொழ வேண்டும் என்கின்ற சாஸ்திரத்தை எங்களுடைய சைவ சமயம் உன்னதமாக வைத்தது என்றால் ஆணவம் மிகுந்த நாங்கள் அந்த ஆணவத்தை எங்களுக்கு தெரியும்தானே யார் படித்தவர் யார் படிப்பவர் இல்லாதவர்கள் என்று நான் சொல்வது பள்ளிக்கூடத்தில். ஆனால் பள்ளிக்கூடத்திலே படித்து வருகின்ற படிப்புத்தான் படிப்பல்ல. ஒரு குண்டுச்சட்டிக்கு நாங்கள் குதிரை ஓட்டி கொண்டே இருந்தவமாக இருந்தால் ஒரு இடத்தையே சுற்றி வந்து கொண்டிருந்தால் எங்களுக்கு அந்த அறிவு மட்டும்தான் இருக்கும். என்னதான் படிக்கும் பிரயோசனம் இல்லை. ஆனால் பல இடங்களுக்கு தெரிந்தோமாக இருந்தால் அந்த ஞானம் பேரறிஞராக ஆக்கிவிடும் எங்களை. இப்படியாக உருவானவன் தான் படிப்பறிவே இல்லாமல் உருவானவன் தான் எங்களுடைய வால்மீகி என்கின்ற முனிவன் ராமாயணத்தை எழுதிய வால்மீகி முனிவன் படிப்பறிவில்லாத ஒரு கள்வன் வழிப்பறியாளர். எனவே அவனுடைய ஆணவம் எப்போது நீங்கியதோ அப்போதே அவனுக்கு அறிவு வந்துவிட்டது, ஞானம் வந்துவிட்டது. அதை போல நாங்களும் ஆணவ மனத்தை இல்லாது செய்ய வேண்டும். அதற்கு கோயில் வழிபாடுகள் தான் மிகவும் முக்கியமானது. ஆனால் கோயில் வழிபாட்டிலும் நாங்கள் ஆணவத்தோடு இருப்பது என்ன? எனவே அங்கே இருக்கின்ற ஆலயத்திலே விநாயகப் பெருமானையும் முத்துமாரியம்மையையும் விழுந்து விழுந்து வணங்குவதன் மூலமாக எங்களுடைய ஆணவ மலம் நீங்க வரும். முன்னே காலத்தில் எல்லாம் ஆண்களாக இருந்தாலும் சரி பெண்களாக இருந்தாலும் சரி, ஆண்களாக இருந்தால் நிச்சயமாக ஒரு தேர் திருவிழா நடக்குது என்றால் உள்வீதியாவது திரவத்தை அளிப்பார்கள். நான் இந்த நடக்கிறேன் சொல்வேன், தவறாக எண்ணிவிடாதீர்கள். பெண்களாக இருந்தால் நிச்சயமாக அடி அடித்து வணங்குவார்கள். இது எந்த கோயிலை ஆனா இப்ப கூடுதலா நாங்க போய் பார்த்தா நல்லூர்ல நடக்கும். எங்களுடைய ஆலயங்கள்ல நல்லூர்லையும் நாகபூஷணி அம்மன் கோயிலை இப்ப கொஞ்சம் நல்லா புரஞ்சு போச்சு அனுப்பார்கள். இதை தவிர தூக்கு காவடிகள் காவடிகள் இவைகள் எல்லாம் தேர் திருவிழா என்றால் தீட்ட திருவிழா என்றால் நடைபெறுவதை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கிறோம். அவைகள் எல்லாம் அறிவிக்கொண்டே வந்து கொண்டிருக்கின்றன. அதற்கு காரணம் என்ன? ஆலயத்திலே இந்த கூத்து வகைகளுக்கு முக்கியத்துவம் இல்லாமல் போனது. அதுக்காவது தெரியுமா? கூத்து வகைகள் எத்தனை கூத்துக்கள் இருக்கின்றது என்று தெரியுமா? எனவே கூத்து வகைகள் இல்லாமல் போனதால் எனக்கு இப்போ ஞாபகம் இருக்கு, என்னுடைய ஒன்றை விட்ட ரங்கச்சி பிறந்திருக்க தூக்கி என் அப்பா இப்படி வயிற்றுல வச்சுக்கொண்டு ஒரு பாட்டு பாருங்க, அது கூத்து 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 என்று சொல்லிக்கொண்டே வரும் அந்த பாட்டு. இப்ப யாராவது ஒரு குழந்தைய தூக்கி வச்சு நான் அந்த பாட்டை பாடினா இருந்தா அது ஒன்றரை மாத குழந்தையா இருந்து நாலு மாத குழந்தையா இருந்தால் அது முடிச்சுப்பா எந்த ஒரு மன்னாடி மாடி ஒரு பாடு அடித்தொண்டைய பக்தர் ஒரு பாட்டு போதா பிறகு இந்த பொசுக்குள்ள பாகசத்திலே காட்டடைக்கின்றவங்க ரெண்டு பூ பக்கத்துல நின்று ஒருத்தன் என்ன செய்திருக்கான்டா சும்மா இருக்க முடியாம
இந்த யூடியூப் எல்லாத்தையும் பாதிக்கலாம். அந்த சிவப்பு கலர் சோடா உலகத்துக்கே அந்த சோடாதான் எங்களுடைய எல்லாருக்கும் சக்கர வியாதி வாரத்துக்குரிய காரணம். அந்த பேரு கூட எனக்கு ஞாபகம். அந்த சோடாக்குள்ள என்ன செய்யணும்னா எல்லாரும் கொக்கோ கோலாக்குள்ள பெப்பனண்டா போட்டு பாக்குறாங்க. நான் வீட்டுல போட்டு பாக்கணும்னா அதை வச்சு போட்டு குலுக்கிடுறேன். பொங்கி வரையில குளிக்கிறவங்க வெடிச்சு அது என்ன செய்யறது நேராக வந்த ஒரு ட்ரோப் இவன் மூக்கில விழுந்து ஒழுகி இந்த மனுஷன் தன்னுடைய கைக்குட்டையினாலே அது நல்ல விழுந்தா கைக்குட்டை இந்த தொட்டு போட்டு பார்த்துட்ட பேராண்டி சொன்னவன் பாக்ஸ் உள்ள உதறது உனக்கு காட்டை தர போகுது. உடனே ஒரு அளவு நானும் இருந்தேன். என்னதான் இந்த மனுஷன் இருந்த மனுஷன் அழகு கல்யாணம் இருக்கல ஓடிப்போய் நான் கிட்ட போய் கேட்டேன். என்ன பார்ப்போம் இந்த பாக்ஸுட உத்தச்சலாலே காட் முடிச்சு போட்டு போறதுக்கு ரத்தம் தெரியல உண்மையாக நடக்கவில்லை. என்ன இரைச்சல் 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 அந்த இரைச்சலை விரும்புபவர்களாக நாங்கள் மாறிக்கொள்ள வேண்டும். எனவே எப்பொழுதுமே ஒரு ஆலயத்திலே திருவிழாக்கள் நடக்கின்றது என்றால் 7 மணிக்கு திருவிழா தொடங்குது, 7 மணிக்கு அபிஷேகம் தொடங்குது என்றால் இந்த 5:30 மணிக்கு இந்த குழாய்களை போடுறது நிப்பாட்டம். எத்தனை மணிக்கு இந்த பாட்டுகள் போட வேண்டும் என்றால் சரியாக 7 மணிக்கு அபிஷேகம் தொடங்குது, 6 மணிக்கு போகணும் அல்லது 6:30 போகணும். பிள்ளைய படிக்கிற பிள்ளைகள்லாம் இருக்கிற இடம் இந்த இறைச்சல் என்பது. இன்றைக்கு 2 வெளிநாட்டாளர்கள் இங்கே வந்திருந்தார்கள். அவர் யாருக்கும் சொல்ற அதற்கும் நான் கவனிச்சு வச்சேன் சரியான இறைச்சலா இருக்காங்க பூஜை அவர்களுடைய ஆலயத்துக்குள்ளே நாங்கள் இப்ப நுழைந்தால் எங்களை விடுவார்கள்.
Thank you.
Adohara. 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 Adohara.